தருமுறை அவரும் கிளியர். நாம் வந்து லீட்ஸ் ரேட்டிங்ல 2500 ரீச் பண்ணிட்டோம். 2500 ரீச் பண்றப்போ 2419 இருக்கிறப்ப நமக்கு ஒரு பசில் வந்தது. அந்த பசில நம்ம சால்வ் பண்ண முடியாம தப்பு பண்ணிட்டோம், மறுபடியும் கீழே தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் மறுபடியும் சால்வ் பண்ணி இப்போ ஃபைனலா 2500 கிராஸ் பண்ணிட்டோம். நமக்கு கிடைச்ச அந்த தப்பான பசில் நான் முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல ஒயிட் வந்து C6 விளாண்டு இருக்காங்க, பிளாக்கோட டர்ன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு பெஸ்ட் மூவ் பிளாக்கு ஃபைன் பண்ணுங்க, நான் ஆன்சரை சொல்ல போறேன். பான்போஷ் அவங்கள பான் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வந்து பானை ப்ரொமோட் பண்ணா இந்த இடத்துல தப்பு. அதுக்கு பதில ரூக்க வந்து G4 வைக்கணும், அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க குயினை வந்து டெம்போவோட ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஆனா முதல்ல இதே பொசிஷன்ல பான் புஷ் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டா தான் எனக்கு தோணுச்சு. குயின் எடுத்து ப்ரொமோட் பண்ண, அவங்களும் குயினை ப்ரொமோட் பண்றதா வச்சேன். அப்புறம் மேட்டிங் 3A வருது போல்ல, குயின் செக், கிங்கா வந்து உள்ள போலாம். அது இல்லைன்னா நீங்க ரூக் செக் கூட வைக்கலாம். ரூக் செக், கிங் இப்படிலாம் வந்தா ஸ்கியூவர், கிங் வந்து கிங் ஒருவேளை உள்ள போனாங்கன்னா டிஸ்கவர் அட்டாக். நான் இந்த வேரியேஷன்லாம் பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒருவேளை கிங் இன்னும் உள்ள போனா செக்மேட்லாம் ஆகுது. பட் ஏன் இது தப்பா இருந்துச்சு அப்படின்னு அப்புறம் யோசிச்சு அனலைஸ் பண்ணும்போது பான் புஷ், அவங்களும் பான் புஷ் பண்றாங்க. இங்க நீங்க பானை குயினா ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க பானை குயினா ப்ரொமோட் பண்ணாம அதுக்கு பதில வந்து ரூக் செக் வைக்கிறாங்க. நீங்க கிங் இங்க எடுத்து நகர்த்தி வைக்கிறீங்க, அவங்க நைட்டா ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. நைட்டா ப்ரொமோட் பண்ணும்போது நீங்க இங்க வர முடியாது, வேணா இங்க போலாம், அப்படி இல்லைன்னா E6 போலாம், E5 போலாம். எங்க போனாலும் அவங்க ரூக் செக், திரும்ப இந்த E5 தான் வந்தாகணும். அப்பவும் ரூக் செக், கிங் நகர்ந்தோடனே ரூக் கேப்சஸ் ரூக். அதுக்கப்புறம் நீங்க கிங் கேப்சஸ் ஸ்பான் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நைட் வச்சு அவங்களால வின் பண்ண முடியாம போலாம். நீங்க வந்து அந்த பொசிஷனை டிரா பண்ண கூட ஃபைட் பண்ணி பிளாக் டிரா பண்ணலாம். இருந்தாலும் இந்த பொசிஷன் வந்து அவங்க நைட் ப்ரொமோட் பண்ணா நம்ம பிளாக்கால வின் பண்ண முடியல. ஸோ இதுல கரெக்டான மூவ், இந்த பொசிஷன்ல கரெக்டான மூவ், நீங்க ரூக்க ஃப்ரீயா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மூவ் பான் புஷ் பண்றோம், அவங்களும் பான் புஷ் பண்றப்போ நீங்க ரூக்க ஃப்ரீயா கொடுக்கணும். செக்கோட இந்த குயினை கேமுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த பசில் தப்பாக சால்வ் பண்ணதுனால 2500 ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ரெண்டு பசில் சால்வ் பண்ணோம். ஃபைனலாக இன்னொரு என் கேம் பசில் வந்தது, அந்த பசில் சால்வ் பண்ணணும். நமக்கு 2500 கிராஸ் பண்ணிட்டோம். அந்த பசில் இது ஷேர் பண்ணுறேன். இந்த பொசிஷனில் கிங் H6 இந்த G7 பானை ரூக் கேப்சர்ஸ் பண்ண போது, பதிலுக்கு நீங்கள் ரூக் கேப்சர்ஸ் பண்ணால் கிங் கேப்சர்ஸ், அப்புறம் கிங்கை கொண்டு போனால் பான் புஷ் பண்ணி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இதில் கரெக்டான மூவ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். கிங் F6 முதல்ல இந்த பானை சப்போர்ட் பண்ணிக்கணும். இதுல ரெண்டு ஐடியா இருக்கு. கிங் F6 பண்ணும்போது அவங்க பான் புஷ் பண்ணாங்கன்னா நீங்க இந்த பானை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக செக்மேட் பண்ணிடலாம். H1 செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கிங் வந்து H5 போறாங்க. H5 போறப்போ நீங்க அந்த பான் புஷ் பண்ணாங்கன்னா நீங்க வந்து ரூக்க ஃபாலோ பண்ணிடலாம். ரூக் F3 வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணிருக்கலாம். இந்த பொசிஷனை சால்வ் பண்ணோடனே நமக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து கரெக்டா வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் 2600 ரீச் பண்ணுவோம். 2600 ரீச் பண்ணும்போது எது டஃப்பான பசில் அப்படிங்கிறதையும் 2500 ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம சால்வ் பண்ணுற டஃப்பான பசில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நடக்கப்போகிற டோர்னமெண்ட்டுக்கான லிங்க்கும் பாஸ்வேர்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. களம் பழக.